இதெல்லாம் பார்க்க போறோம். அதாவது ஹோட்டல் ஸ்டைல்ல இல்ல நம்ம வீட்ல செய்யற ஸ்டைல்ல இல்லாம இது பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி சின்ன சின்ன பேக்கரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பூரி சப்பாத்தி மட்டும் அங்க கொடுப்பாங்க, மத்தபடி வேற எந்த டிஷும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கடையில நான் போய் சாப்பிடும்போது செஞ்ச பூரி மசாலா தாங்க இது. இது எப்படிங்கறத பாத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்களை இப்ப பாத்துட்டு வந்துருவோம். இப்போ ஒரு கப் போல பெரிய வெங்காயம் ஒன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு நாலு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். இங்கே உப்பு மஞ்சள் தேவைக்கேற்ப கொஞ்சம் போல் ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு வச்சுருக்கேன். இப்போ இங்கே நம்ம ஆயிலை சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து இங்கே பாம்பே ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லி ஒரு பேக்கரியில் வந்து நாங்கள் சாப்பிட்டப்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதாவது நம்ம பூரி மசால் பார்த்திங்கன்னா வெங்காயம் நீள் நீளமாக பல்லு பல்லாக கட் பண்ணி போடுவோம், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் என்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. இங்கே இருந்தால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இருந்துச்சு, அது ஒரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட சோம்பு, பட்டை, கிராம்பு, இலக்காய் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கார்னிச்சு கடைசியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வதங்கிட்டுங்க. பூரிக்கு மசாலும் பிடிக்காத குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்களும் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கும் போகணுமா, இப்போ தான் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஆர்டர் பண்ணுறோம். அதாவது சில்லி புரோட்டா, கொத்து புரோட்டா இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கும் போனாவே பூரி தான் அதிகமாக வீட்டில் செய்ய மாட்டாங்க. அதனால் எல்லோரும் ஆர்டர் பண்ண டிஷ் பார்த்தீங்கன்னா பூரி, ஒரு செட்டு பூரி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி இட்லி தோசை எது இருந்தாலுமே எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்றது வந்து பூரி தாங்க. இந்த பூரி மசாலா வந்து இப்போ நான் நைட்டுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக யூடியூப் பற்றி நான் கொஞ்சம் இதில் பேசலான் இருக்கேன். யூடியூப்பில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, அதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக அல்லது வந்து அவங்களோட பப்ளிசிட்டிக்காக இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம், அதாவது அடுத்த ஸ்டேஜ் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, நமக்கு ஏதாவது டென்ஷன் இந்த இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்மளால் இருக்க முடியுது. இப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும், என்ன வீடியோ போடலாம், என்ன ரெசிபி போடலாம், என்ன புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வந்து அதாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் காரமே போதுங்க, நல்ல பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் அந்த காரமே போதும். ஏன்னா நம்ம மசாலா வந்து கொஞ்சமாக தான் செய்கிறோம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து பொட்டேட்டோ நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். பூரி மசாலும் மலைக்கவே தேவையில்லை, டப்புன்னு செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் போல நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இதுலேயே கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து சேர்த்துக்கணும். இப்போ இங்கே நம்ம அவளோட மசாலா வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப
நம்ம இங்க கல்லை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத கரைச்சிட்டு வந்துருவோம். நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மசாலா. நீங்க இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல எந்த ஒரு ரெசிபி செய்யும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சனாவே அந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மசால் ஊத்தின தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ மசால் மட்டும் இருக்கு, நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு கலவி இதில் கலந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பூரி மசால் எம்மியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிக்குவோம். இப்போ நம்ம வந்து பூரி சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கான பூரியும் நான் போட்டு வச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக புசு புசுன்னு போட்டுட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே மினி பூரி, மினி சப்பாத்தி, மினி மீன்ஸு, மினி இட்லி தாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே மினி தான், அதனால் குட்டி குட்டியாக பூரி போட்டு வச்சுருக்கேன். இந்த பூரி பார்த்தீங்கன்னா ஒரு வாழு பயனுக்காக இந்த வாழை பூரி. இப்போ நம்ம வந்து இதை வந்து சாப்பிடலாம். நீங்களும் வாங்க. எல்லோரும் வந்து நிலா சோறு தான் சாப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து நிலா பூரி சாப்பிட்றோம். வாங்க இப்போ. ஆனால் நிலா இன்னும் வரல இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.